ராசிபுரத்தில் குழந்தைகளை பேரம் பேசி விற்பனை செய்தது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் குழந்தைகளை பேரம் பேசி விற்பனை செய்து வந்த விவகாரம் பூதாகரமாகியுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் தனிப்படை போலீசார் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஓய்வு பெற்ற அரசு செவிலியர் அமுதவள்ளி, அவரது கணவர் ரவிச்சந்திரன் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் முருகேசன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொல்லிமலை உள்ளிட்ட பகுதிகளில் ஏழ்மை நிலையில் உள்ள பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளை வாங்கி குழந்தை இல்லா பெற்றோருக்கு பேரம் பேசி லட்சக்கணக்கில் விற்பனை செய்தது தெரிய வந்தது. கர்நாடகா, இலங்கை உள்ளிட்ட பகுதிகளுக்கு விற்பனை செய்ததும் போலி பிறப்பு சான்றிதழை பெற்று தந்ததும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் முருகேசன், வங்கியில் பணியாற்றிய அமுதாவின் கணவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கொல்லிமலை பகுதியிலிருந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் முருகேசன் மூலமாக அதிக அளவில் குழந்தைகளை பெற்று விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கொல்லிமலை பகுதியில் ஆய்வு நடத்த சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ரமேஷ்குமார் தலைமையில் 16 குழுக்களை சுகாதாரத்துறை அமைத்துள்ளது. இந்த குழுவினர் கொல்லிமலையில் உள்ள 16 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துறை சுகாதார நிலையங்களில் தலா ஒரு குழுவினர் வீதம் ஆய்வுப் பணியை தொடங்கினர். பிறப்பு சான்றிதழ் பதிவேடு, ஊழியர்களின் வருகை, கர்ப்பிணி பெண்களின் வருகை உள்ளிட்ட தகவல் அடங்கிய முக்கிய ஆவணங்களை ஆய்வு செய்தனர். பதிவேடுகளில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கு சென்று குழந்தைகள் குறித்து பெற்றோர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த ஆய்வுப் பணிகள் செவ்வாய்க்கிழமை வரை நடைபெறும் என்றும் இதுகுறித்து முழுமையான ஆய்வறிக்கை சென்னையில் உள்ள சுகாதாரத்துறை தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் ரமேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம், குறுக்கு வழியில் அதிக பணம் கொடுத்து குழந்தைகளை தத்தெடுக்க வேண்டாம் என பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரியான தகவல் செய்யக்கூடாதுன்னு. நம்மகிட்டே தொட்டில் குழந்தை சிஸ்டம் இன்னுமே இருக்குது. தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்மகிட்ட கொடுத்துடலாம். நம்ம வந்து த்ரூ ப்ராப்பர் யாருக்கு அடாப்ஷன் வேணுமோ அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போல்லாம் வந்து அந்த காரா அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ப்ராசஸ் இருக்குது. உங்கள் வீட்டை வந்து பார்ப்பாங்க, நீங்கள் வளர்க்குறதுக்கு தகுதியாக இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. நிறைய பேர் அடாப்ஷன் கொடுக்குறோம். நம்ம மாவட்டத்திலவே வந்து 3-4 பேரை வந்து நம்ம அடாப்ஷன் கொடுத்துருக்குறோம். தேவையான குழந்தைகளை வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க வித் ப்ராப்பர் லீகல் டாக்குமெண்ட்ஸ். பட் இவங்க வந்து அந்த குழந்தை அங்கேருந்து எடுத்தோன்னே தெரியாமல் பெற்றோர்களும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது. இந்த வழக்கில் புரோக்கர்களை மட்டுமே குறிவைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வழக்கறிஞர் நல்வினை விஸ்வராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக புரோக்கர்களை மட்டும்தான் எய்ம் வச்சு போகிறாங்க. புரோக்கர்கள் வந்து ஒரு குழந்தை இன்னொரு அப்பா அம்மாகிட்ட வாங்கின இடத்துல இருந்து விற்கப்படக்கூடிய இடத்த இடையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வழக்குலையும் 5-6 புரோக்கர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு புரோக்கர் 2 புரோக்கர் கிடையாது. இந்த புரோக்கர்ல சாதாரண புரோக்கர் தான் இது வரைக்கும் மாட்டியிருக்காங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பின புரோக்கர்களை இது வரைக்கும் விசாரணை வலைத்துள்ள கொண்டு வரவே இல்லை. பெரிய ஆட்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களை கொண்டு வரவே இல்லை. அரசு ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை சார்ந்தவர்கள், அரசு மருத்துவமனை சார்ந்தவர்கள், தனியார் மருத்துவமனை சார்ந்தவர்கள், டாக்டர்களே சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களை யாரையுமே இந்த விசாரணை வலைத்துள்ள கொண்டு வரல. கொண்டு வரதுக்கான முயற்சியும் செய்யவே இல்லை. இந்நிலையில் கர்நாடகா, இலங்கை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் குழந்தைகள் விற்கப்பட்டது தெரிய வந்துள்ளதால் இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் இந்த வழக்கில் மேலும் பலர் சிக்குவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.